அருமை கண்மணிகளே, மரியாதைக்குரிய பெற்றோர்களே, என்னுடைய 27 வருடங்களில் இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் சார், அதை பற்றி ரொம்ப பெருமையாக தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அது பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருந்தேன். 500 பேர் அதில் கலந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் விடுமுறை விட்டு ஃபுல்லாக ஸ்டேஜ் போட்டு நடத்துறேன் சார் கலந்து. இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு கொடுத்தோம். நல்லா எஃபெக்டிவாக இருந்தது, நிறைய செலவு பண்ணி பண்ணோம். பட் இது வந்து நான் ஆஸ் யூஸ்வலாக இது வந்து ஒரு 10th 11th 12th மட்டும் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு என்னுடைய லைஃப்பில் ஸ்டடியில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏற்படும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் நான் வந்து சார் அழைச்சேன். ஏன்னா சார் பேச்சை இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. ஒரு சிறந்த திறமையானவரன் மட்டும் தெரியும், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அபார திறமை இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே உட்காந்துருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் மீட்டிங் கூப்பிட்டா 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேலே டைம் இல்லை, பால் கறக்கிறது போகணும், மாடு மேய்க்கிறது போகணும், இப்படி பல காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. போனவனுக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துட்டாங்க, வராதவன் அதை விட பெரிய வாய்ப்பை இழந்துட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தன்னுடைய குழந்தைங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை பயன்படுத்தியாத பேரண்ட்ஸ் உண்மையிலேயே வந்து பாக்கியசாலின்னு சொல்ல முடியும், அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்கிறோம். ஸோ அதனால் வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு உண்மையிலேயே நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப தரம் இப்படி குறைவாக கூட சொல்ல முடியாது. அவ்வளோ பாராட்டுக்குரிய பெற்றோர்கள் பொறுமையாக இருந்து கேட்டிருக்கிறீங்க. எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னென்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் கிடைச்ச குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க மாட்டாங்க, பாதி பேர் பிரேக் போயினே இருப்பாங்க, வந்துனே இருப்பாங்க. அது ஆண்டுகளாக நடந்தாலும் எது நடந்தாலும் சரி, போயினே இருப்பான், வந்துனே இருப்போம், உட்காரவே மாட்டான். ஆனால் என்ன மந்திர சக்தி இருக்குதுன்றதை நீங்கள் கண் முன்னாடி பார்த்தீங்க. எதுவும் மாயாஜாலமெல்லாம் நடத்தலை, அத்தனை பேர் உட்காந்து எடுத்து போட்டு போனேன். ஆக்சுவலாக 12:30க்கெல்லாம் பசி எடுத்துறோம். இப்போ என்ன டைம் தெரியுமா, இது வரைக்கும் யாரும் டைமும் பார்க்கல, வெளியே போகணுன்ற எண்ணமும் இல்லை, ஒரு பையனுக்கும் இப்போ அந்த பிரேக் கூட வரல போடுது. எவ்வளோ பெரிய ஒரு அந்த உடைய அந்த கண்ட்ரோல் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோலிங் பவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாமனிதர் உண்மையே நாளைக்கு உலகம் போற்றும் ஒரு மல்ல, ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய மனிதராக எதிர்காலத்தில் வருவார், வரணும்னு நாம் வேண்டிக்கிறோம். அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு வழிகாட்டியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு பல விதமான கண்ணோட்டத்தோடு பார்த்தேன், இந்த ஹையர் கிளாஸ் மட்டும் பார்ப்பேன், பல விதமான சிந்தனையில் பார்க்கும்போது ஸ்டடி மற்ற எல்லாமே திருப்திகரமாக இல்லை. குறிப்பாக வந்து எல்லா குழந்தைங்களும் சொன்ன ஒரே கருத்து, நானும் அதுதான் சொல்கிறேன், பெற்றோர்களை மதிக்கிறதில்ல அப்படின்றது தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அது இங்கே மட்டும் இல்லை, பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் கூட அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால அவர்களை எல்லாம் திருத்தறதுக்கு நம்ம சிவபெருமான் வந்த மாதிரி மார்வேசல் வந்திருக்கிறாரு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த குழந்தைங்களை வந்து மாற்றணும். ஏன்னா பெற்றோர்கள் சொன்னாலே கேட்கறதில்ல, ஆசிரியர் சொன்னாலே கேட்கறதில்ல. எல்லாத்தோட எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆசிரியர்களை பாராட்டியிருக்காங்க. இந்த வருஷம் இந்த குழந்தைங்க வந்து ஆசிரியர்களை பாராட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலேயே நம்ம ஆசிரியர்கள் மிக சிறந்த ஆசான் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. சார் சொன்னார், நல்லாசிரியர் இருந்து அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க, ஆனால் அது எவ்வளோ விருது கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க கொடுக்குற விருது தான் மிக சிறந்ததுன்னு சொன்னார். உண்மையிலேயே அது வந்து கோடி வார்த்தையில் ஒரு வார்த்தை. நம்ம ஒரு பரிசு கொடுக்கலாம், அது பணமாக கொடுக்கலாம், பொருளாக கொடுக்கலாம், அது வந்து போயிடும். ஆனா அந்த குழந்தையுடைய லைஃப் லாங்கா தன்னை மறக்காத இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த நிகழ்ச்சி. உண்மையிலேயே ஆசிரியருக்கு நன்றி, நல்ல பொறுப்பா செஞ்சிருக்கீங்க. பட் என்னன்னா, எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது எல்லா பேரண்ட்ஸும் இது போய் சேரணும்ட்டு கொஞ்சம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி எல்லாரையும் வர வச்சிருப்பேன், குழந்தை மூலமா சொல்லியிருப்பேன். ஓரளா சொன்ன திடீர்னு ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் எனக்கு சொன்னாரு. அப்புறம் அவசர அவசரமாக சொல்கிறதுக்கு வரும்போது டீச்சர்ஸ்கிட்ட பிரின்ஸ்பால்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். திருப்பியும் அடுத்த முறை பேசும்போது தான் கன்ஃபார்மாக வராது, நீங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு. எங்கே ஸ்டேஜ் போடலாமா இல்லை ஹாலில் குறைக்கலாமா அப்படின்னு பேசும்போது ஹாலில் குறைச்சா ஒரு இரிட்டேட்டிவாக இருக்கும், உள்ளவே ஃபேன் இருந்தாலே அது சரியாக இருக்காதுன்றதுனால திறந்த வெளியில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால் இங்கே குறைக்கலாம் வச்சு ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. நல்ல முறையில் உண்மையிலே இந்த குழந்தைங்களுக்கு பயன் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு என்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம்.
என்னுடைய ஆசையெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் தொடங்க காலத்திலிருந்து இதுதான். அதாவது அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், ஆங்கோடு ஏழைக்கு எழுத்தறிவித்தல், அதுக்கு மேலே கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த கான்செப்டோடு தான் ஸ்கூல் ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வருஷமும் இதுக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய முயற்சி பண்ணி பண்ணிட்டுருக்குறேன். அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் சக்ஸஸ் ஆகுது, இருந்தாலும் விடுறதில்லை டா முயற்சி. எப்படியாவது இந்த தேர்வு நேரத்தில் ஒரு நாள் படிப்பு கேட்டாலையும் பரவாயில்ல. அதனால ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் மாதிரி இன்றைய இருக்கிற கல்வியானது நல்ல எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல செப்பரிடக்கூடிய ஒரு நல்ல கல்வியாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாக தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தேன், கட்டாயமாக சார் மூலமாக நீங்கள் அதை பெற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் மீண்டும் 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 சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாராட்டு கலந்த நன்றியையும் விசுவாசத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த நிகழ்ச்சி எதேச்சியாக நடந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, மிக சிறப்பாக நல்லா பண்ணியிருக்கிறாரு மிளையா அவருக்கு. இந்த பள்ளியின் சார்பாக என்றென்றும் நன்றியோட மரியாதையும் மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.